சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழி. அதுவும் அரசு அலுவலக சுவர்களில் சித்திரங்களை பார்ப்பதெல்லாம் அரிதான ஒன்றாகிவிட்டது. சினிமா போஸ்டர்கள், அரசியல் பிரமுகர்களின் அலப்பறைகள், வணிக விளம்பரங்கள் என பணம் ஒன்றை குறிக்கோளாக தேடி ஓடும் மனிதர்களின் மன ஓட்டத்தை பிரதிபலிக்கும் இடமாகத்தான் சுவர்கள் மாறத் தொடங்கிவிட்டன. தங்களின் வணிக புத்தியை போஸ்டர்களாக மாற்றி அதை வலிமையான பசை கொண்டு சுவரில் ஒட்டுகிறார்கள். அதை தடுக்கவோ கிழித்து எறியவோ யாருக்கும் மனம் இல்லை. அதற்கான நேரமும் இருப்பதில்லை. இதனால் பெரும்பாலான இடங்களில் சுவர் இருந்தும் சித்திரம் வரைய முடியாத நிலையும் உள்ளது. கல்லூரி மாணவர் ஒருவரின் விடாமுயற்சி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை சுவரை அழகாக்கியிருக்கிறார். காஞ்சிபுரம் காவலான் கேட் பகுதியை சேர்ந்தவர்தான் நித்யகுமார். சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிடெக் ஏரோநாட்டிக்கல் பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஆயிரக்கணக்கானவர்கள் கடந்து செல்லும் இந்த காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை சுவரை தனி ஒருவனாக அழகாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. இது பற்றி நித்யகுமார் கூறுகையில், போன வருஷம் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக எங்க காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வீட்டில் ஓய்வாய் இருக்கும்போது சுத்தம் செய்யும் பணியை செய்யலாம்னு சொன்னாங்க. தூய்மை பணிகளை எப்படி செய்யணும்னு விளக்கமும் கொடுத்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு தாம்பரம் சானிட்டோரியம் வழியா வீட்டுக்கு வரும்போது அங்கிருக்கும் சுவர்களில் உள்ள ஓவியங்களை பார்த்துக்கிட்டே வருவேன். அந்த ஓவியங்களை பார்க்கும் போதெல்லாம் இதுபோல எல்லா இடத்திலும் வரைஞ்சா நல்லா இருக்குமே என நினைப்பேன். திடீர்னு ஒரு நாள் முழுவதும் காஞ்சிபுரத்தில் இது போல செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். தூய்மையை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு உறவு ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். என்னோட ஆசையை எங்க அம்மா கிட்டையும் சொன்னேன். உனக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா யோசிக்காம செய், உனக்கு வேண்டிய உதவியை செய்யறேன்னு சொன்னாங்க. செலவுக்காக 5000 ரூபாயும் கொடுத்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நான் டிராயிங் கிளாஸ் போயிருக்கேன். அதனால நானே இங்குள்ள சுவர்களில் ஓவியங்களை வரையலான்னு முடிவெடுத்தேன். இதற்காக என்னோட செமஸ்டர் விடுமுறை முழுவதையும் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு போய் ஆரம்பம் மருத்துவமனை இணை இயக்குனர் உள்ளிட்டவர்களை சந்திச்சு அனுமதியும் கேட்டேன். உடனே சரின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. அப்புறம் அங்கிருந்த போஸ்டர்களை எல்லாமே கிழிச்சு சுவரை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சேன். ராத்திரி பகல் பார்க்காம சுண்ணாம்பும் அடித்தேன். ஒரு நாள் சுண்ணாம்பு அடிக்கும் போதே மழை பெஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் சுண்ணாம்பு அடித்து முடிச்சு அது மேலே ப்ரைமரை அடித்து விட்டேன். இதுக்கு மட்டுமே 15 நாள் செலவாச்சு. இதற்கு பிறகு இங்குள்ள ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையில பெயிண்டும் வாங்கினேன். நான் செய்யும் வேலையை சொன்ன போது அந்த கடைக்காரர் எனக்காக தள்ளுபடியில பெயிண்ட் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து அந்த சுவரில் ஓவியங்களையும் வரைய ஆரம்பிச்சேன். ராத்திரி பகல் பார்க்காம நான் வேலை செய்யறத பார்த்து டீ கடையில உள்ளவங்க, ஆட்டோக்காரங்க, கார் டிரைவருங்கன்னு எல்லாருமே அந்த சுவர்ல யாருமே போஸ்டர் ஒட்டாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. ராத்திரி நேரத்துல இந்த வழியா போறவங்கல சில என்னை யார் எதுக்கு இந்த வேலையை செய்யறாங்கன்னு விசாரிச்சுட்டு கூட போவாங்க. இன்னும் சில தினங்கள்ல இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. யாரு போஸ்டர் ஒட்டாம மருத்துவமனை நிர்வாகம் பார்த்துக்கிட்டாலே அதை விட பெரிய சந்தோஷம் என்ன வேணும் என்கிறார் நித்யகுமார். வணிக மனிதர்களின் மனவேட்டையை பிரதிபலித்த அந்த சுவரானது தற்போது நித்யகுமாரின் நல்ல மனதை பிரதிபலிக்க தொடங்கிவிருக்கிறது. நித்யகுமாரை நீங்க பாராட்டணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம மேனேஜர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.